வணக்கம் நண்பர்களே, இன்று கட்டுக்குத்தகை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து 17/11/2023 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் கலைமதி அவர்கள் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். கட்டுக்குத்தகைன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி நல்லா தெரியும். அதாவது நில உரிமையாளர்கிட்ட இருந்து நாம் குத்தகைக்கு நிலத்தை ஏற்று அதில் சொந்த உடலுழைப்பை செலுத்தி விவசாயம் செய்து அந்த விவசாயத்தின் மூலமாக கிடைச்ச விளைச்சலில் ஒரு பகுதியை ஓனருக்கு கொடுப்பது அல்லது அதுக்கு ஈக்குவலாக பணத்தை கொடுப்பது தான் கட்டுக்குத்தகை. இந்த கட்டுக்குத்தகையை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு முன் தீர்ப்புகள் இருக்குது. ஆனால் கட்டுக்குத்தகை பதிவு செய்யப்படணும், எந்த சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் கீழே தாலுகா ஆஃபீஸில் நம்ம மனுவை கொடுத்து சாகுபடி குத்தகைதாரர் அப்படின்னு சொல்லி நாம் பதிவு பண்ணிக்கிடலாம். பொதுவாக கட்டுக்குத்தகை அனுபவத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை நாடும் பொழுது பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு தான் போட முடியும். ஏன்னா ஓனர் அவங்க கிடையாது, அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படி ஒருவர் நீதிமன்றத்தை நாடி தனக்கு ஆதரவாக பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் பெறணும் அப்படின்னா என்ன மாதிரியான விதிமுறைகளை கடைபிடிக்கணும், என்ன டாக்குமெண்ட்டுகளை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 2011 ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அனதுல்லா சுதாகர் அப்படின்னு ஒரு வழக்கு, பெர்மனண்ட் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கு தான் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. நீதிபதிகள் பெரும்பாலும் இந்த அனதுல்லா சுதாகர் வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டி காட்டி தான் தீர்ப்பளிக்கிறாங்க. பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்கணும்னா விதிமுறை ஒன்றே ஒன்று தான், அதாவது ஒருத்தர் சொத்தின் பொசஷனில் இருக்கணும், அந்த பொசஷனானது லாஃபுல் பொசஷனாக இருக்கணும், அதாவது சட்டப்பூர்வ அனுபவமாக இருக்கணும், இல்லீகல் அனுபவமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ரெண்டாவது, வழக்கு தாக்கல் செய்யும் காலத்தில் நாம் பொசஷனில் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கணும், அதற்கு முந்தைய அனுபவத்தை காட்டக்கூடிய ஆவணங்களையும் நாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சால் நமக்கு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் வாதியின் பெயர் வந்து ஹரிகிருஷ்ணன் ஆனார், பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒரு பிரதிவாதி பேர் பாஸ்கரன், இன்னொரு பிரதிவாதி சந்திரா. இவங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும். இப்போ அந்த வாதி ஹரிகிருஷ்ணன் ஆடார் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு. அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கில் காட்டப்பட்டுள்ள சொத்துக்கள் காயல் பட்டணத்தைச் சேர்ந்த நூர்ஜஹான் மற்றும் மார்ஜன் ஆகியோர்களுக்கு பாத்தியப்பட்டது. அவங்ககிட்ட இருந்து எனது தந்தை வந்து நிலத்தை கட்டுக்குத்தகைக்கு ஏற்று அவரது சொந்த உடலுழைப்பை செலுத்தி விவசாயம் செஞ்சு அனுஷ்டித்து வந்தார். என் தந்தை 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து போனார். அவர் இறந்ததுக்கு பிறகு நான் வாரிசு அடிப்படையில் தாவா சொத்துள்ள கட்டுக்குத்தகைதாரராக இருந்து விவசாயம் செஞ்சுட்டு வர்றேன். அதனால் என்னுடைய கட்டுக்குத்தகை உரிமையானது தமிழ்நாடு சாகுபடி குத்தகைதாரர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே பாதுகாக்கப்பட்டிருக்கு. என் பேருக்கு கிராம நிர்வாக அலுவலர் சாகுபடி அடங்கல் கணக்கு வழங்கியிருக்கிறாரு, அதில் என் பேர் தொடங்குது. அதுபோக 1974 அரசு வழங்கிய உர அட்டை இருக்குது, அந்த உர அட்டையிலையும் என் பேர் தான் இருக்குது. அதுபோக கிராம விவசாய மேம்பாட்டு சங்கத்தில் நான் பணம் செலுத்தி ரசீதும் வாங்கியிருக்கிறேன். அதுபோக தாவா சொத்திற்கு கட்டுக்குத்தையாக ஒரு போகத்திற்கு 5 கோட்டை நெல்லை நான் உரிமையாளர்களுக்கு செலுத்தி வருகிற இந்த பிரதிவாதிகள் இருவரும் கணவன் மனைவிகள். இந்த பிரதிவாதிகளுக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது, ஆனாலும் இவர்கள் என்னுடைய அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரதிவாதிகளுக்கு எதிராக நிரந்தர உறுத்து கட்டளை பரிகாரம் கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறார். அப்போது வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு வந்து என்னது, பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன். இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாதியின் வழக்கு பொய், வாதிக்கு அவர் கேட்டிருக்கிற பரிகாரங்கள் கிடைக்கக்கூடியதில்லை. வாதி சொல்வது போல வழக்கு சொத்து நூர்ஜஹான் மற்றும் மார்ஜான் ஆகியோர்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது உண்மை இல்லை. உண்மையிலேயே இந்த வழக்கு சொத்தானது 5/2/1973 தேதியிட்ட கிரைய பத்திரத்தின்படி மரிய உம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தியப்பட்டது. அந்த மரிய உம்மாள்கிட்ட இருந்து 1 பிரதிவாதியின் தந்தையான சடையன்
தாவா நிலத்தை கட்டுக்குத்தகைக்கு ஏற்று விவசாயம் செஞ்சு அனுஷ்டிட்டு வந்தார். அவரது ஆயுளுக்கு பிறகு அவரது பிள்ளைகளுக்கிடையே ஒரு வாய்மொழி பகிர்வு ஏற்பட்டுச்சு. அந்த வாய்மொழி பகிர்வில் இந்த தாவா சொத்தில் கட்டுக்குத்தகை செய்து கொள்ளும் உரிமை இந்த ஒன்றாம் பிரதிவாதிக்கு கிடைச்சது. அது முதல் ஒன்றாம் பிரதிவாதி தான் தாவா சொத்தில் கட்டுக்குத்தகைதாரராக விவசாயம் செஞ்சுட்டு வர்றாரு. இந்த வாதி சொல்வது போல் அவர் கட்டுக்குத்தகைதாரராக எந்த காலத்திலையும் விவசாயம் செஞ்சதில்லை. அதே போல் இந்த வழக்கிற்கு இந்த ரெண்டாம் பிரதிவாதி தேவையற்ற நபர். இந்த ரெண்டாம் பிரதிவாதிக்கு இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் வாதி தேவையில்லாமல் அந்த ரெண்டாம் பிரதிவாதியை இந்த வழக்கில் சேர்த்துருக்கிறாரு. அதனால் வாதியின் வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கரிகிருஷ்ணனாடார் சொத்தின் உரிமையாளர் யாருன்னு சொல்கிறாரு? நூர்ஜஹான் மற்றும் மார்ஜான் அப்படின்னு சொல்கிறார். இந்த பிரதிவாதிகள் யார் உரிமையாளர்னு சொல்கிறாங்க? மரிய உம்மாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே மெயின் பிரச்சனையே சொத்தின் உரிமையாளர் நூர்ஜஹான் மார்ஜனா அல்லது மரிய உம்மாளா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. வாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கிறாங்க. மூணு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது. மூணு டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து விஏஓ வழங்கிய சாகுபடி அடங்கல் கணக்கு, ரெண்டாவது டாக்குமெண்ட் என்னென்னா கவர்மெண்ட்டு வழங்கியிருக்கிற உர அட்டை, மூணாவது டாக்குமெண்ட் என்ன விவசாய மேம்பாடு சங்கம் வழங்கியிருக்கிற தீர்வை ரசீதுகள். பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க, ஆனால் எந்த டாக்குமெண்ட்டும் குறியீடு செய்யப்படலை. ஆனால் பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் யாருன்னா அந்த மரிய உம்மாள். என்டையர் வழக்கையும் பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற உர அட்டையில் முகவரி தப்பாக இருக்குது. வாதி அவருடைய வழக்குறையில் தனது தந்தை 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து போயிட்டார்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சாட்சியம் அளிக்கும்போது 10 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இறந்ததாக சொல்லியிருக்கிறார். அதே போல் வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற எக்ஸ்பிட் A3 கிராம விவசாய மேம்பாடு சங்கம் வழங்கியிருக்கிற தீர்வு ரசீதில் சொத்தின் சர்வே எண்களோ விஸ்தீரணமோ இல்லை. அதே போல் வாதி அவருடைய வழக்குறையில் வழக்கு சொத்தை யார்கிட்டமிருந்து குத்தகை பெற்றார், எப்போது பெற்றார், குத்தகையை எப்படி செலுத்திட்டு வந்தார் அப்படின்னு காட்டுவதற்கான எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் செய்யலை, ப்ரீடிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி வாதி அவரது வழக்கை முறையாக நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து வாதி வந்து முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு. முதல் மேல்முறையீடு பண்ணும்போது ஒரு ரிசீவ்டு டாக்குமெண்ட் பெட்டிஷன் வைக்கிறார். அந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா சிட்டா. அந்த சிட்டா வந்து முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எக்ஸ்பிட் A4 மார்க் செய்யப்படுகிறது. அந்த A4 யார் பேர் இருக்குன்னா, இந்த நூர்ஜஹான் மற்றும் மார்ஜான் பேர் இருக்குது. முதல் மேல்முறையீட்டை பரிசீலித்த முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து இந்த வாதி சொல்கிறது போல் சொத்தின் ஓனர் நூர்ஜஹானும் மார்ஜானும் தான் அப்படிங்கிறது எக்ஸ்பிட் A4 சிட்டா மூலமாக நல்லா தெரிய வருது. அதே போல் அந்த வாதி தான் தாவா சொத்தில் கட்டுக்குத்தகை அனுபவத்தில் விவசாயம் செய்துட்டு வர்றார் அப்படிங்கிறது சாகுபடி அடங்கல் கணக்கில் இருந்தும் அந்த உர அட்டையில் இருந்தும் அந்த விவசாய மேம்பாடு சங்கம் வழங்கியிருக்க தீர்வு ரசிலிருந்தும் தெளிவாக தெரிய வருது. அதனால் தாவா சொத்தில் வாதி தான் பொசஷனில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அப்பீலாக அலோவ் பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் 2வது மேல்முறையீடு பண்ணுறாங்க. இந்த 2வது மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ இந்த பிரதிவாதிகள் தரப்புள்ள ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாதி வந்து அவரது வழக்கை நிரூபிக்கலை. வாதி தான் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்காரு. அப்போ அவர் சட்டப்பூர்வ அனுபவத்தில் இருப்பதை அவர் தான் நிரூபிக்கணும். ஆனால் சட்டப்பூர்வ அனுபவத்தில் இருப்பதை காட்டுவதற்காக சிங்கிள் டாக்குமெண்ட்டு தாக்கல் பண்ணலை. வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற 4 டாக்குமெண்ட்டும் குத்தகையை நிரூபிக்கும் டாக்குமெண்ட் ஆகாது. ஆனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து தவறாக தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதனால் அதை செட்டசைட் பண்ணி அப்பீல் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. இந்த வாதி தரப்புள்ள அட்வொகேட்டை யாரும் ஆஜராகலை, அவரும் ஆஜராகலை. அதனால் அந்த பிரதிவாதிகள் தரப்பு வாதத்தை மட்டும் நீதிமன்றம் கேட்கிறாங்க. 2015 நம்ம சென்னை ஹைகோர்ட் ஒரு வழக்கில் தீர்ப்பளிச்சிருப்பாங்க. என்ன அளிச்சிருப்பாங்கன்னா, பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அப்படிங்கிறதுக்காகவே அல்லது எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே வாதியினுடைய வழக்கை அலோவ் பண்ணிடக்கூடாது. சட்ட முறைப்படி
அதை வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற ஆவணங்களை பரிசீலனை செய்து தான் தீர்ப்பு வழங்கணும். அதே போல் பிரதிவாதி தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிற வாதி தான் வழக்கை நிரூபிக்கணும்னு தீர்ப்பளிச்சிருப்பாங்க. அதனால் பிரதிவாதிகள் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க, அதனாலேயே நம்ம வாதி தாக்கல் செஞ்சுருக்க வழக்கு தீர்ப்பாயிரும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வழக்கை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை தாக்கல் செஞ்சால் மட்டும்தான் டிகிரி பண்ணுவாங்க, இல்லைன்னா டிகிரி பண்ண மாட்டாங்க. இந்த வழக்கில் ஹைகோர்ட்டு ஒரு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா, முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் எக்ஸ்பிட் A4 அதாவது சிட்டா எக்ஸ்ட்ராக்டை ஏற்றுக்கொண்டது சரியா, இதுதான் இஷ்யூஸ். ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வாதி அவரது அமைதியான அனுபவத்திற்கு பிரதிவாதிகள் இடைஞ்சல்கள் ஏதும் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. விசாரணை நீதிமன்றம் வாதி தாக்கல் செய்துள்ள சாகுபடி அடங்கல் கணக்கு, உர அட்டை, விவசாய மேம்பாடு சங்க ரசீதுகளை முழுமையாக பரிசீலித்து வாதி அவரது வழக்கை நிரூபிக்கவில்லை அப்படின்னு கூறி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் விசாரணை நீதிமன்றம் அப்பீலாக அலோவ் பண்ணியிருக்காங்க. சட்டப்பூர்வ உடைமையில் இருப்பவர் மட்டுமே பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறது சட்டத்தின் நிலைப்பாடு. பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒருவர் வழக்கை தாக்கல் செய்யும்போது சரியான விவரங்களை அவரது வழக்குறையில் குறிப்பிட வேண்டும். இந்த வாதி முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிற சிட்டாவை பரிசீலிக்கும்போது அதில் நூர்ஜஹான் மற்றும் மார்ஜான் ஆகியோரோட பெயர்கள் இருக்குது, அதை நாங்கள் மறுக்கலை. ஆனால் வாதி இந்த வழக்கை தாக்கல் செய்வது அந்த நூர்ஜஹானுக்கும் அந்த மார்ஜனுக்கும் தெரியுமா அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியலை. அதே போல் இந்த வழக்கில் அந்த நூர்ஜஹானையும் அந்த மார்ஜனையும் வாதி ஒரு கட்சியாக சேர்க்கலை. எக்ஸ்பிட் A1 அப்படிங்கிறது வந்து உர அட்டை. உர அட்டை அப்படிங்கிறது சொத்தின் அனுபவத்தை காட்டும் ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதிவாதிகள் 5/2/1973 தேதியிட்ட கிரயப்பத்திரம் பிரகாரம் சொத்தானது மரிய உமாளுக்கு சொந்தமானது, மரிய உமாள் தான் சொத்தின் ஓனர் அப்படின்னு கட்சி பண்ணுறாங்க. அப்படி வாதியின் உரிமையை மறுத்து சொத்தின் உரிமையாளரே வேறு ஒரு நபர் அப்படின்னு சொல்லி கட்சி செய்யும் பொழுது வாதி கண்டிப்பாக டிக்ளரேஷன் கேட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா நூர்ஜஹான்ட்டையும் மார்ஜன்ட்டையும் சொல்லி சொத்தின் உரிமையாளர் மரிய உமாள்னு சொல்கிறாங்க, நீங்கள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் டிக்ளரேஷன் கேட்டு ஒரு சூட்டை போடுங்கன்னு அறிவுறுத்தி அவங்கள வச்சு ஒரு சூட்டை போட்டிருக்கணும். உண்மையிலேயே இந்த வாதி சொல்லுகிறபடி இந்த நூர்ஜஹானும் மார்ஜனும் தான் சொத்தின் உண்மையான ஓனர், அவங்ககிட்ட இருந்து இந்த வாதி சட்டப்பூர்வமாக கட்டுக்குத்தகை அனுபவத்தை பெற்று விவசாயம் செய்து வருகிறார் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கலை. அப்படி நிரூபிப்பதற்காக எந்த டாக்குமெண்ட்டையுமே வாதி தாக்கல் செய்யலை. உராட்ட சாகுபடி கடன்கள் கணக்கு, விவசாய மேம்பாட்டு சங்கம் வழங்கியிருக்கிற ரசீது, எக்ஸ்ட்ராக்ட் ஆக்டு, சிட்டா எக்ஸ்ட்ராக்டு, இதுகளை வச்சு மட்டுமே சொத்தின் உரிமையாளர்கள் நூர்ஜஹானும் மார்ஜனும் தான் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுக்க அப்பீல அலோ பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வழக்கு தீர்ப்புலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, வாதி பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை போடுறார், சொத்தின் உரிமையாளர் நூர்ஜஹானும் மார்ஜனும் தான் அப்படின்னு காட்டுவதற்காக சிட்டாவை தாக்கல் பண்ணுறார். ஆனால் அந்த சிட்டாவை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக விஏஓ சாகுபடி அடங்கல் கணக்கை வழங்குகிறார். அந்த சாகுபடி கடங்கள் கணக்கில் அந்த வாதியின் பெயர் இருக்குது, ஆனால் அதையும் உயர்நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உர அட்டையை வாதி தாக்கல் பண்ணியிருக்காரு, ஆனால் அந்த உர அட்டையில் அந்த வாதியினுடைய முகவரி தவறாக இருக்குது, அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. விவசாய மேம்பாட்டு சங்கம் வழங்கியிருக்கிற ரசீதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா, அதில் சர்வே நம்பரும் இல்லை, அதில் விஸ்தீரணமும் இல்லை. இதுக்கு மேலே வாதியால் என்ன டாக்குமெண்ட்டை தான் தாக்கல் செய்ய முடியும்? ஆனால் பிரதிவாதிகள் தரப்பில் எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் செய்யலை. அவங்க சிம்பிளாக அந்த வழக்கு சொத்தானது 5/2/1973 தேதியிட்ட கிரயப்பத்திரப்படி மரிய உமாளுக்கு பாத்தியப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மரிய உமாளை ஒரு சாட்சியாக விசாரிச்சிட்டாங்க. அப்போ அந்த வழக்கு எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, எங்கே வந்து வாதி வந்து சூதானமாக இருந்திருக்கணும் அப்படின்னா,
ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டவனே சூதானமாக இருக்கணும். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் பிரதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க, சொத்தின் உரிமையாளர் நூர்ஜஹானும் மார்ஜினுமே கிடையாது, மரிய உமால் தான் ஓடணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வாதி டக்குன்னு என்ன பண்ணியிருந்துருக்கணும், இந்த விஷயத்தை நூர்ஜஹான்டையும் மார்ஜன்ட்டையும் சொல்லியிருக்கணும், எங்கள் சொத்து உங்களுக்கே இல்லையா, மரிய உமாளுக்கு தான் சொத்துன்னு சொல்லி பிரதிபாதிகள் கழிச்சு பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் இந்த வழக்கில் வந்து இணைங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும், அல்லைனா உங்கள் சொத்து உரிமையை நீங்கள் டிக்ளேர் பண்ணி ஒரு வழக்கு அவங்க மேலே போடுங்கன்னு சொல்லி அறிவுறுத்திருந்துருக்கணும், ரெண்டு வழக்கையும் ஜாயிண்ட்டாக நடத்தியிருக்கணும். ஆனால் இது எல்லாத்தையுமே செய்ய வாதி வந்து தவறிட்டதுனால வழக்குகளுடைய தீர்ப்பு வந்து அவருக்கு விரோதமாக போய்விட்டது. கட்டுக்குத்தகையை நாம் நிரூபிக்கணும்னா முதல்ல நாம் சட்டப்பூர்வ அனுபவத்தில் இருந்தோம் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். பிரதிவாதிகள் நம்முடைய சொத்துரிமையை மறுக்கும்போது, நம்ம யார்கிட்டருந்து கட்டுக்குத்தகையை வாங்கியிருக்கிறோமோ அவருடைய உரிமையை அவங்க மறுக்கும்போது கண்டிப்பாக டிக்ளரேஷன் கேட்கணும். அந்த டிக்ளரேஷனை இவர் கேட்க மாட்டார், யார் ஓனரோ அவர் அந்த வழக்கில் சேர்த்து அவர் மூலமாக கவுண்டர் கிளைம் கேட்டிருந்துருக்கணும், அல்லது தனி வழக்கு போட்டு வழக்கை ஜாயிண்டாக நடத்திருந்துருக்கணும். இதை தவறி இருக்கிறாங்க. இப்போ அந்த தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கட்டுக்குத்தகை உரிமையை நாம் நிரூபிக்கணும்னா முதல்ல பீடிங்ஸில் கட்டுக்குத்தகையை எப்போ நாம் பெற்றோம், யார்கிட்ட இருந்து பெற்றோம், அதிலிருந்து நம்ம என்ன விவசாயங்கள்லாம் பண்ணிட்டு வர்றோம், அதற்காக நாம் எப்படி வந்து அந்த கட்டுக்குத்தகையை செலுத்தணும், அதற்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் சேகரித்து வைத்து கொண்டு தான் வழக்கை போடணும். இல்லைன்னா வழக்கை சும்மா நடத்தலாமே தவிர நமக்கு ரெமெடிங்கிறது வந்து கிடைக்காது அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. ஏன்னா என்கிட்டையும் நிறைய இந்த கட்டுக்குத்தகை தொடர்பாக நிறைய வழக்குகள் இருக்குது. ஒரு ஒரு வழக்கெலாம் நாளாம் கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் கை என்னுடைய கட்டுக்குத்தி அனுபவத்தில் இருப்பதாக சொல்லி விசா நடத்திக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 6 விட்னஸை விசாரிச்சிருக்கிறேன். சிறுவைகுண்டம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் OS 33/2020 நினைக்கிறேன். ஆமாம், 33/2020. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா இ கோர்ட்டில் போய் அதில் இருக்க டெபோஷன்லாம் எடுத்து பாருங்கள். அதில் நாங்கள் 6 சாட்சியை விசாரித்ததுக்கு அப்புறம் எங்கள் கையில் இருக்கிற கூடுதல் ஆவணங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடுறோம். ரீகால் அண்டு ரிசீவ் டாக்குமெண்ட் பெட்டிஷன் போடுறோம். அந்த பெட்டிஷனை போட்டு டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. அப்படி மார்க் பண்ண நாள் பிரதிவாதியுடைய வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்துக்கு வரலை, மார்க் ஆயிடுச்சு டாக்குமெண்ட்டு. அதுக்கப்புறம் குறுக்கு பிரதிவாதி தரப்பு குறுக்கு விசாரணைக்கு அந்த வழக்கு ஒத்தி வைக்கும் பொழுது பிரதிவாதி வந்து ஒரு பெட்டிஷன் போடுறார் CPC 151 போட்டு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வாதி இரண்டாவதாக டாக்குமெண்ட்டை குறியீடு செய்கிறப்போ நான் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் போயிட்டேன், அதனால் என்னால் அன்றைய தினத்தில் இந்த வாதி தரப்பில் தாக்கல் செஞ்சுருக்கிற டாக்குமெண்ட்டுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியலை, அதனால் இப்போ அப்ஜெக்ஷன் தெரிவிக்க எனக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்டு ஒரு பெட்டிஷன் போடுறார். எப்போ, மார்க்கிங் டாக்குமெண்ட்ஸுக்கு பிறகு, அதாவது டாக்குமெண்ட் மார்க் ஆனதுக்கு பிறகு. இப்போ இங்கே கேள்வி, நீதிமன்றத்தில் ஒரு முறை டாக்குமெண்ட் மார்க் செய்யப்பட்ட பிறகு பிற்பாடு அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியுமா? இப்போ என் வழக்கில் அதுதான் நடந்திருக்கு. வாதி டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணிட்டாரு, அன்றைய தினம் பிரதிவாதியோ ஒரு வழக்கறிஞரோ நீதிமன்றத்தில் ஆஜராகலை, வரிசையாக நான் போட்ட டாக்குமெண்ட் ஃபுல்லாக மார்க் ஆயிடுச்சு, வழக்கு குறுக்கு விசாரணைக்கு ஒத்தி வச்சாச்சு. இப்போ அந்த சூழ்நிலையில் பிரதிவாதி வந்து மனுவை தாக்கல் செஞ்சு அந்த இதுக்கு அப்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லி பெர்மிஷன் வேணும் சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சட்டத்தில் வழி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தில் வழி இல்லை. மார்க்கிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து சட்டத்தில் இல்லை. ஒன்ஸ் ஒரு டாக்குமெண்ட்டை குறித்து எப்போது அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியும் அப்படின்னா மார்க் பண்ணுற நேரத்தில் தான் பண்ண முடியும். மார்க் பண்ண பிறகு, டாக்குமெண்ட் நீதிமன்றத்தில் குறியீடு செய்யப்பட்டதற்கு பிறகு அப்ஜெக்ஷன் செய்வதற்கு சட்டத்தில் வழிவகை இல்லை. நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, அந்த தீர்ப்பை எடுத்து கொடுத்து தான் நான் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கொயரியில் போய்கிட்டு இருக்கு. இப்போ கூடுதல் தகவலாக இதை நான் சொல்கிறேன். தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள், கட்டாயமாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.